பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. இன்று தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியில் பங்கேற்று நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த இரண்டாவது அலை தலைநகர் சென்னையிலிருந்து எல்லா கிராமங்கள் வரைக்கும் பரவிடுச்சு. ரொம்ப கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு அறிவித்திருக்கிற இந்த முழு ஊரடங்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும். இதை தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம். தீர்மானமும் முதலமைச்சர் போட்டிருக்காரு. அதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடுமையான நடவடிக்கை, இதுக்கு மக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதோட தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில் எங்கேயும் படுக்கையே இல்லை. எல்லாம் நிரம்பிடுச்சு, படுக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய கிராம பகுதிகளிலேயும் ஆரம்ப சுகாதார நிலைய அளவில் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் கொரோனா சிகிச்சை மையங்களை துவக்கப்படணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். அதோட இந்த ரெமிடேவிசர் ஊசியை எல்லாத்துக்கும் குறைந்த விலையில் கிடைக்க செய்யணும். இது அரசு கட்டாயம் பண்ணணும். தடுப்பூசி எல்லாருக்கும் போடப்படணும். அதோட இன்றைக்கி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த தொடங்கப்பட்ட செங்கல்பட்டில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம், அது பணிகள்லாம் முடிஞ்சிருக்கு. கட்டமைப்பு வசதி முடிஞ்சிருச்சு. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அது தமிழக அரசை ஏற்றுக்கொண்டு அந்த தடுப்பூசி தயாரிப்பதை துவக்கலாம்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். மத்திய அரசு கேட்டு அதை பெற வேண்டும். மாநில அரசு தான் நிலம் கொடுத்தது. அதை பெற்றோம்னு சொன்னால் 7 வகையான தடுப்பூசியை நடைமுறைப்படுத்த உற்பத்தி செய்யலாம். இந்த கொரோனா இன்றைக்கே ஒழிய போகிறதில்ல, தடுக்கலாமே தவிர நீண்ட நாள் இருக்கும். ஆகவே அந்த தடுப்பூசி மைய வளாகத்தில் இந்த கொரோனா தடுப்பூசியும் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறோம். ஆகவே தமிழக அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்குன்னு நம்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் துணை நிற்கும் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊரடங்கு இன்னைக்கு சென்னையில் ஊரடங்கு, தமிழ்நாடு முழுக்க ஊரடங்கு, எல்லா வண்டிகளும் போயிட்டு எல்லா கடைகளும் திறந்துருக்கு. அது முழுமையாக நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் முழு அளவில். கடந்த முறை முதல் அலை பரவ நேரத்தில் அப்போ ஆட்சி அதிமுக ஆட்சி இருந்தது, அப்போ ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தினாங்க. அதை போலவே இப்போ நடைமுறைப்படுத்தணுங்கிறதான் கோரிக்கை, அரசு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க.